கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொலைக்காட்சி ஊழியத்தின் வாயிலாக மீண்டுமாய் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். மறக்கப்பட்ட மா மனிதர்களை குறித்து நாம் படித்து கொண்டு வருகிறோம். இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்குள்ளாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கும்படியாக தேவ ஊழியர் கெர்ஷோம் அவர்கள் இணைகிறார்கள். வாருங்கள், அவரை நிகழ்ச்சிக்குள்ளாக வரவேற்போம். ஸ்தோத்திரம் பிரதர். ஸ்தோத்திரம். உங்களை நிகழ்ச்சிக்குள்ளாக நாங்கள் வரவேற்கிறோம். கடந்த நிகழ்ச்சியில் ஜோஷுவா ஹைம்ஸ் அவரை குறித்ததான ஒரு சில காரியங்களை சொன்னீங்க. அவருடைய ஊழியம், வில்லியம் மில்லரோடு இணைந்து செய்த ஊழியத்தை குறித்து சொன்னீங்க. இந்த நாளிலும் நாம் எதை குறித்து படிக்க போகிறோம்? இந்த நாளிலும் நாம் ஜோஷுவா ஹைம்ஸ் அவருடைய பங்களிப்பு இந்த மில்லரேட் இயக்கத்தில் இன்னும் எப்படியாக இருந்தது, அதன் பின்னர் அந்த மாபெரும் ஏமாற்றத்தை அவர் எப்படி சந்தித்தார், அதன் பின்னர் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு என்ற அந்த கடைசி கால அனுபவங்களை குறித்து நாம் படிக்க போகிறோம். மிக்க நன்றி. அவருடைய ஊழிய அனுபவத்தை குறித்து படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அவருடைய ஊழிய பங்கை குறித்து முதலாவது நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப நன்றி. ஜோஷுவா ஹைம்ஸோடைய ஊழிய பங்களிப்பை குறித்து நாம் பார்த்துட்டு வரோம். விசேஷமாக அவரை நாம் குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் ஒரு அதீத ஞானத்தை உடையவராக இருந்தார். விசேஷமாக நிர்வாகத்திறன் அவருக்கு அதிகமாக இருந்துச்சு. தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது நாம் ஏற்கனவே சொன்னால் அவர் வந்து ஒரு பப்ளிஷர் என்று சொல்லி, இஎன் டிக்ஸ் என்றவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நெப்போலியன் ஆஃப் த ப்ரெஸ் என்றவர் என்ன செய்திருக்கிறாரு, வர்ணித்திருக்கிறார். கடந்த எபிசோடில் நம்ம பார்த்தோம். நெப்போலியனை பற்றி உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு போரிலே ஒரு வலிமையான ஒரு போர் வீரனாக காணப்பட்டார். அதே போல் ஜோஷுவா ஹைம்ஸ் இந்த பிரிண்டிங் துறையிலும் சரி, மற்ற இந்த பப்ளிஷிங் துறையில் எல்லாத்துலேயுமே அவர் எப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்தார் அப்படின்னு சொன்னால், அவரை மிஞ்சுவதற்கு யாரும் இல்லாத அளவுக்கு எல்லா இடங்களிலும் அதற்கான காரியத்தை செய்ய ஒரு வலிமையான ஒரு மனிதராக என்ன செய்யப்பட்டார், காணப்பட்டார்ன்னு தான் சொல்லணும். ஒரு உதாரணத்துக்கு நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இப்படிப்பட்ட கூட்டங்கள் நடக்கும் பொழுது அவர் என்ன செய்வார்னு சொன்னால், அநேக துண்டு பிரசுரங்களை பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் கொடுப்பது மாத்திரமல்லாமல், பத்திரிகைகளை அச்சிடுவது மாத்திரமல்லாமல், அவருடைய பங்களிப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த இயக்கத்திற்கான சத்தியங்களை சாங் புக்ஸில், அப்புறம் அநேக சார்ட்ஸ் ப்ரிப்பேர் செய்தார், அப்புறம் பேம்ப்ளெட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணார். இன்னும் என்னென்ன விதத்தில் இந்த சத்தியத்தை கொண்டு போய் மக்களிடத்தில் சேர்த்து விட முடியும் என்று சொல்லி அவர் யோசித்து சிந்தனை செய்து எல்லா விதத்திலையும் செய்த ஒரு நபராக என்ன செய்யப்பட்டார், காணப்பட்டார். மிக்க நன்றி பாஸ்டர். இவருடைய ஊழியத்தை துண்டு பிரசுரத்தின் மூலமாக செய்தார் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அந்த ஊழியத்தை அவர் இருந்த பகுதியில் தான் செஞ்சாரா, அல்லது மற்ற பகுதிகளுக்கும் இந்த ஊழியத்தை இந்த சத்தியத்தை கொண்டு போய் சேர்த்தாரா என்பதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்கள். அநேக இடங்களுக்கு அவர் என்ன செய்தார் பார்த்தோம் அப்படின்னா, பெரிய பெரிய சிட்டிஸ்க்கும் என்ன செய்தார், அவர் கொண்டு போனதை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. விசேஷமாக பார்த்தோன்னு சொன்னால், லைட் ஹவுஸ் டெண்டர்னு சொல்லி என்ன செய்தாங்க, ஒரு சில நபர்கள் இருந்தாருங்க. இவர்களுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கலங்கரை விளக்கத்தில் இவர்கள் என்ன செய்யணும், போயிட்டு எண்ணெய் நிரப்ப வேண்டும். அப்படி எண்ணெய் நிரப்பக்கூடிய ஒரு நபரை வந்து இந்த மில்லரேட் இயக்கத்தில் அவர் இணைந்திருந்தார், சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவராக இருந்தார். இவர் என்ன செய்வார் தெரியுங்களா, ஜோஷுவா ஹைம்ஸ் அச்சிடுகிற இந்த பிரசுரங்கள் அவர் கைக்கு வந்து சேரும் பொழுது அதை பண்டில் பண்டிலாக எடுத்துக்கொண்டு என்ன செய்வாராம், அட்லாண்டிக் கடலோரத்தில் என்ன செய்வார், தான் போய் ஒவ்வொரு கடற்கரை விளக்கத்தில் அவர் எண்ணெய் நிரப்பும் பொழுது அங்கே உள்ள இன்கீப்பர்ஸ்க்கு, இந்த செக்யூரிட்டி கார்டாக இருப்பாங்கள்ல, அவர்களிடத்தில் கொடுத்து அவர்களும் சத்தியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்ன செய்வாராம், அந்த நபர் அப்படி செய்வாராம். இப்படியாக இவருடைய அந்த ஊழியம் மில்லர் இயக்கத்தில் இவருடைய பங்கானது ஒரு அளப்பெரியதுன்னு என்ன செய்யலாம் நம்ம சொல்ல முடியும். மிக்க நன்றி. அவருடைய ஊழியம் அவர் வசித்த பகுதியில் மாத்திரமல்லாமல் அநேக பகுதிகளிலும் இந்த ஊழியத்தை செஞ்சார் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இன்னும் அவருடைய இந்த ஊழியத்தில் அவருடைய பங்கு ஏதேனும் இருக்கும் என்று சொன்னால் அதையும் சொல்லுங்கள். விசேஷமாக பட்டணங்களில் அவருடைய ஊழியமானது அளப்பெரியதுன்னு சொல்லலாம். எப்படி என்று சொன்னால், நியூயார்க் மற்றும் ரோச்செஸ்டர் அமெரிக்க தேசத்திலே அப்போ ஒரு சிறந்த பட்டணங்களாக விளங்கிய இந்த இடங்களில் மில்லரும் ஜோஷுவா ஹைம்ஸும் ஒரு திட்டம் ஒன்று தீட்டினார்கள், புதிய திட்டம் ஒன்று தீட்டினார்கள். இவர்களுக்கிட அங்கே நடக்கக்கூடிய படை முயற்சி கூட்டங்களுக்கு நாம் என்ன செய்யலாம் என்று சொல்லி திட்டங்கள் தீட்டி புதிதாக ஒரு நாளிதழை அச்சிடுறாங்க. அதற்கு பேர் என்னன்னு சொன்னால், த மிட்நைட் க்ரை என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, அதுக்கு தலைப்பிடுறார்கள். ஏற்கனவே நான் சொன்னேன், சயின்ஸ் ஆஃப் த டைம்ஸ் என்ற ஒரு நாளிதழை அவங்க ஆல்ரெடி என்ன செய்துட்டுருக்குறாங்க, அச்சிட்ருக்கிறாங்க.
அது தொடர்ந்து அது வந்து மக்களுக்கு அது சென்று கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இப்பொழுது புதிதாக மிட்நைட் கிரை, இதனுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு இடத்தை தேர்வு செய்து அங்கே அவர்கள் கூட்டங்கள் நடத்துற பொழுது அந்த கூட்டம் நெடுங்கிலும் ஒரு மூணு வாரம் நடந்துச்சு அப்படின்னா, அந்த மூணு வாரம் முழுவதும் என்ன செய்யும், இந்த நாளிதழ் அங்கே செல்லப்படும். எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அங்கே இருக்கிற லோக்கல் நியூஸ் பேப்பர் பாய்ஸ் இருப்பாங்கள்ல, நாளிதழ் கொடுக்கக்கூடிய அந்த நபர்கள், அவர்கள் மூலியமாக அங்கே பிரசுரங்கள் கொடுக்கப்பட்டு எல்லாரோட வீட்டிற்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன செய்தார் ஜோஷுவா ஹைம்ஸ் அங்கே முயற்சி செய்தார் என்று சொல்லி நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, ரோச்செஸ்டர்ன்ற இடத்துல கிட்டத்தட்ட ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டாலர்ஸ் மதிப்புடைய அதிகமான இந்த துண்டு பிரசுரங்களை இலவசமாகவே என்ன செய்தாங்க, கொடுத்தாங்க. இன்னொரு ஸ்ட்ராட்டஜி என்ன வச்சுருந்தாங்க அப்படின்னா, கூட்டம் முடிந்த பிறகும் ஒரு வாரத்திற்கு என்ன செய்திருக்கிறாங்க, இலவசமாக அந்த பட்டணம் முழுவதும் இந்த சத்தியமானது போய் சேருவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகள் என்ன செய்தாங்க, செய்தார்கள் பார்க்க முடியும். விசேஷமாக நியூயார்க் பட்டணத்தில் ஒவ்வொரு நாளும் 10,000 காப்பீஸ் என்ன செய்யப்பட்டிருக்கு, அங்கே கூட்டங்கள் நடக்கும் பொழுது அங்கே அனுப்பப்பட்டது என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இப்படியாக அதிகமான பொருட்செலவில்லை, அது எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, ஐம்ஸை பொறுத்த வரைக்கும் ஊழியத்தில் செலவை பற்றி என்ன செய்ய மாட்டார், கவலைப்பட மாட்டார். அவருடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் பெரியதாக தேவனுடைய ஊழியத்திற்கு இருந்தது என்று என்ன சொல்ல முடியும், இந்த சம்பவங்கள் மூலமா நாம் பார்க்க முடிகிறது. மிக்க நன்றி. அவர் தன்னுடைய பணத்தையும் தன்னுடைய பொருளையும் எல்லாவற்றையும் விற்று இப்படிப்பட்டதான ஊழியத்திற்காக அவர் விற்று கொடுத்தார் என்று சொல்லி ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. தொடர்ந்து அவருடைய ஊழிய காரியங்களை குறித்து தொடர்ந்து படிப்போம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு சந்திப்போம் நேயர்களே. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு ஜோஷுவா ஹைம்ஸ் அவர்களுடைய ஊழிய திட்டத்தை குறித்து நாம் பார்ப்போம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு மீண்டுமாய் உங்களை நிகழ்ச்சிக்குள்ளாக வரவேற்றுக் கொள்கிறேன். ஜோஷுவா ஹைம்ஸ் அவருடைய ஊழிய திட்டத்தை குறித்து நீங்கள் சொன்னீங்க. அவர் பிரிண்ட் பண்ணி சின்ன சின்ன கைப்பிரதிகளை கொடுத்து அந்த ஊழியத்தை வளமையாய் செய்தார் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இவருடைய இந்த ஊழியத்தை தொடர்ந்து வேறு ஏதாவது சிறப்பு திட்டங்கள் இருக்குதுன்னு சொன்னால் அதையும் சொல்லுங்கள். கண்டிப்பாக இவருடைய திட்டங்கள் வெறும் அச்சடிவதில் மாத்திரம் இல்லாமல் மற்ற பெரிய காரியங்களை செய்யக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். விசேஷமாக கூடாரங்களை அமைத்து பெரிய பெரிய கூட்டங்கள் நடத்துவதிலே ஒரு வல்லவர். கேம்ப் மீட்டிங்ஸ் என்று சொல்லி அமெரிக்க தேசத்திலே சொல்லுவார்கள். அதனை ஒரு அடுத்த கட்டத்திற்கு அழைத்து சென்றவர் ஜோஷுவா ஹைம்ஸ் என்று சொல்லலாம். உதாரணத்துக்கு நியூ இங்கிலாண்டிலே கிட்டத்தட்ட 7,000-10,000 மக்கள் என்ன செய்திருக்கிறாங்க, இப்படிப்பட்ட கூடாரங்களில் அவர்கள் வந்து என்ன செய்திருக்கிறாங்க, இந்த சத்தியங்களை கேட்டு அறிந்திருக்கிறார்கள். அதற்கு இவரே என்ன செய்திருக்கிறாரு, நிர்வாக பொறுப்பை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய கண்காணிப்பிலே அந்த கூடாரங்களை அமைத்து அது நல்லபடியாக நடைபெற வேண்டும் என்பதிலே இவர் சிரமம் எடுத்து நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஒரு மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கிட்டத்தட்ட இந்த கேம்ப் மீட்டிங்ஸ் இந்த ஆண்டுகளில் எத்தனை நடந்தது என்று சொல்லி நமக்கு ஒரு கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1842 31 கேம்ப் மீட்டிங்ஸ் என்ன செய்திருக்கிறார், இவர் நடத்தியிருக்கிறார் இந்த இயக்கத்திற்காக. 1843 40 கேம்ப் மீட்டிங்ஸ் என்ன செய்திருக்கிறாரு, நடத்திருக்கிறார். அப்புறம் அந்த கடைசி வருடம் அந்த 1844 எத்தனை கேம்ப் மீட்டிங்ஸ்ன்னு சொன்னால் 54 கேம்ப் மீட்டிங்ஸ் என்ன செய்திருக்கிறாரு, நடத்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஓவராலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த இயக்கத்திற்காக, இந்த மில்லரைட் இயக்கத்திற்காக 125 கேம்ப் மீட்டிங்ஸ் என்ன செய்திருக்கிறாரு, இவருடைய கண்காணிப்பில் இவர் சீரமைத்து ஒழுங்கு செய்து இவர் நடத்துறதை நம்ம செய்ய முடியும், பார்க்க முடியும். அதிகமான மக்கள் இந்த கேம்ப் மீட்டிங்ஸில் அட்டன் பண்ணி அங்கே சத்தியத்தை என்ன செய்திருக்கிறாங்க, கேட்டிருக்கிறாங்க என்பதை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. அவர் ஒரு இவாஞ்சலிஸ்டிக்காகவும் அதை ஊழியம் செய்யக்கூடிய ஒரு நபராகவும் பெரிய பெரிய கேம்ப் மீட்டிங்கை அமைக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரனாகவும் அற்புதமாக சொன்னீங்க. தொடர்ந்து சொல்லுங்கள் அவருடைய வாழ்க்கையை. இவரை குறித்து ஒரு ஆசிரியர் மிக அழகான ஒரு வர்ணிப்பை என்ன செய்திருக்கிற நம்மளுக்கு சொல்லியிருக்கிறார், நான் உங்களுக்கு வாசிக்க நினைக்கிறேன். He is a visionary dynamo with enough energy to power a small city. அதாவது ஒரு சிறு பட்டணத்தை அவருடைய ஆற்றலால் நிரப்பக்கூடிய அளவுக்கு என்னது, இவருடைய தொலைநோக்கு பார்வையுடைய வல்லமை இருந்துச்சான். அந்த அளவுக்கு மிக அதிகமாக சிந்திக்கக்கூடியவர், அடுத்து என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், இந்த காரியத்தை எவ்வளோ வல்லமையாக செய்ய முடியும், எவ்வளோ பெருசாக செய்ய முடியும் என்று சொல்லி மிகவும் ஒரு துணிச்சலான ஒரு நபர் தான் யார் அப்படின்னா, இந்த ஜோஷுவா ஹைம்ஸ்.
எவ்வளோ காரியங்களை பெருசாக செய்ய முடியுமோ எல்லாத்தையும் என்ன செய்ய வேண்டும், செய்துவிட முடியும், செய்துவிட வேண்டும் என்ற ஒரு ஒரு ஆற்றல் உடைய ஒரு ஒரு எண்ணம் உடையவர் தான் யார் அப்படின்னா அந்த ஜோஷ்வா ஹைம்ஸ். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேனே, அந்த கேம்ப் மீட்டிங்ஸ் என்ன தேவைப்படும் அப்படின்னா பெரிய பெரிய கூடாரங்கள் தேவைப்படும். ஒரு முறை அமெரிக்க தேசத்திலே அதுவரையும் யாருமே பயன்படுத்தாத மிகப்பெரிய ஒரு டென்ட் என்ன செய்தாராம், ஒரு விலைக்கு வாங்கினாராம். அவருடைய விலை பார்த்தோம் அப்படின்னா $800. ஈஸ்ட் கிங்ஸ்டன் என்ற இடத்துல என்ன செய்திருக்கிறாரு, அந்த டென்ட்டை அவர் உருவாக்கி அந்த இடத்த வைத்து அது என்ன செய்திருக்கிறாரு, அங்கே மக்கள் அமர்வதற்கு ஒரு திட்டம் தீட்டியிருக்கிறார். அதோடைய டென்ட்டுடைய அளவு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 125 டயாமீட்டர் உடைய ஒரு டென்ட்டாக அது இருக்குது. அதனுடைய ஹைட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 55 அடி உயரமான ஒரு டென்ட் என்ன செய்திருக்கிறார், நிறுவியிருக்கிறார். அந்த இடத்துல எத்தனை பேர் அமர்ந்து நம்ம அங்கே உட்கார்ந்து அவங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் 4000 பேர் அமர்ந்து அட் அ டைமில் என்ன செய்யலாம், சத்தியத்தை கேட்க முடியும். அது மாத்திரமல்ல 2000 நபர்கள் அதை சுற்றி நின்று கொண்டு என்ன செய்யலாம், அங்கே அவங்க சத்தியத்தை கேட்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்தார் ஜோஷ்வா ஹைம்ஸ். ரொம்ப அற்புதமாக சொல்லிட்டு வரீங்க. அப்படி நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்பொழுது அந்த காலகட்டத்தில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம். அப்படிப்பட்டதான காரியத்தை அதுக்கு முன்னாடி யாராவது செய்தார்களா என்னன்னு தெரியல ஊழியத்துக்காக, ஆனால் ஜோஷ்வா ஹைம்ஸ் அவர்கள் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, தொடர்ந்து சொல்லுங்கள். தொடர்ந்து நான் பார்க்கும் பொழுது இந்த டென்ட்டை பார்த்தோன்னே அநேக மக்களுக்கு மிக ஆச்சரியமாயிடுச்சு. அடுத்த நாள் நியூஸ் பேப்பரில் ஹெட்லைன்ஸ் தான் வருது, ஜோஷ்வா ஹைம்ஸ் அந்த கிரேட் டென்ட் அப்படின்ற ஹெட்லைன்ஸ் வருது. அநேக மக்கள் என்ன செய்கிறாங்க, சர்க்கஸில் தான் என்ன செய்திருப்பாங்க, பெரிய பெரிய டென்ட் பார்த்துருப்பாங்க. ஒரு நாளிதழில் ஒரு பத்திரிகை நிபுணர் என்ன எழுதியிருக்கிறாரு, அமெரிக்க தேசத்திலேயே அங்கே சர்க்கஸ் நடத்துவர்களை காட்டிலும் மிகப்பெரிய டென்ட் பயன்படுத்தது யார் அப்படின்னா இந்த ஜோஷ்வா ஹைம்ஸ் ஊழியத்திற்காக அவர் என்ன செய்திருக்கிறாரு, பயன்படுத்தியிருக்கிறார். அந்த டென்ட்டுடைய விலை நான் $800 என்ற விலை கொடுத்து என்ன செய்திருக்கிறார், அதை வாங்கியிருக்கிறார். ரெண்டு ரீசன் நம்ம சொல்லலாம் ஏன் இந்த மாதிரி டென்ட் அவங்க அமைச்சு கூடாரங்கள் அமைத்து கேம்ப் மீட்டிங்ஸ் நடத்துனாங்க அப்படின்னா, முதல் காரணம் திருச்சபைகள் அவர்களுக்கு என்ன செய்யலை, இடம் கொடுக்கலை, அநேகம் என்ன செய்யலை, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ரெண்டாவது காரணம் மிகவும் திரளான கூட்டம், அந்த கூட்டங்கள் என்ன செய்ய முடியாது, திருச்சபைக்குள்ளே வந்து அவங்க என்ன செய்ய முடியாது, அவர்கள் சத்தியத்தை கேட்க முடியாது. ரெண்டு காரணங்கள் இப்படிப்பட்ட ஓப்பன் பிளேஸில் என்ன செய்கிறாங்க, கூடாரங்கள் அமைத்து அவர்கள் செய்வதை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஜோசப் பேட்ஸ் அதை கண்ணால் பார்த்தவர் என்ன செய்கிறாரு, ஒரு காரியத்தை சொல்கிறார், க்ரௌட்ஸ் ஓவர் ஃப்ளோட் த கிரவுண்ட், அதாவது கூட்டம் என்ன செஞ்சுதான் அந்த இடத்தையே தாண்டி என்ன செஞ்சுது, அங்கே நிரம்பி வழிகிறது. இந்த நேரத்தில் என்ன செய்கிறார் ஜோஷ்வா ஹைம்ஸு, அங்கே அவர் கண்கள் பார்ப்பதற்கு ஏற்ற மாதிரி அங்கே சுற்றி இருக்கிற மரங்கள் என்ன செய்கிறாராம், கிட்டத்தட்ட ஒரு 43 சார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி இந்த 2003 ராப்பகளுக்கான அந்த கால அட்டவணைகளை ப்ரிப்பேர் பண்ணி அந்த சார்ட்ஸில் என்ன செய்திருக்கிறாரு, தொங்க விட்டுருக்கிறார் அந்த மரத்தில். ஆமாம், அந்த மரத்தில் இப்படி பலவித எண்ணங்கள் கோணங்கள் என்ன செய்கிறார் இவர், என்ன செய்கிறாரு அங்கே அவருக்கு வந்து அது மூலியமாக மிக வல்லமையாக செய்த ஒரு நபர் தான் அவர் ஜோஷ்வா ஹைம்ஸ். நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஒரு முறை அந்த டென்ட் அப்படி இருக்கும்பொழுது என்ன ஆச்சு அப்படின்னா, மிகுந்த காற்று மழையினால் அந்த டென்ட் என்ன செஞ்சிருது, கீழே விழுந்துருது. அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு பல நேரங்கள் ஆகும், பல சில நாட்கள் ஆனதுனால என்ன செய்கிறாரு, அந்த நேரத்தையும் அவர் என்ன செய்கிறாரு, வீணடிக்காமல் பிரசங்கியார் இல்லாதனால இவர் என்ன செய்கிறாரு, பிரசங்கம் செய்ய ஆரம்பிக்கிறார். இப்போ நம்ம ஜோஷ்வா ஹைம்ஸை வந்து ஒரு அச்சிடும் துறையில் ஒரு நிபுணராக பார்த்தோம், இப்போ வந்து கேம்ப் மீட்டிங்குடைய ஆர்கனைசராக பார்த்தோம், இப்போ என்னது அவர் ஒரு பிரசங்கியாராக களத்தில் இறங்குறத நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அதான் ஒரு வாசகத்தை சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, ஹீஸ் த ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் அப்படின்றாங்க. அனைத்து துறைகளிலுமே என்னது அங்கே அவருக்கு அத்துப்படின்னு சொல்லலாம், எல்லாவற்றையுமே என்ன செய்யாரு அங்கே தெரிந்து வைத்திருக்கிறார். அவர்கிட்ட போனீங்கன்னா இல்லைன்ற வார்த்தை என்ன செய்யாது, வராது. அப்படியாக அவர் வந்து பப்ளிஷிங் டீமுக்கு ஒரு ஜென்ரல் மேனேஜராக இருக்கிறாரு, அப்புறம் சயின்ஸ் ஆஃப் டைம்ஸ்க்கு எடிட்டராக இருக்கிறாரு. தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா கேம்ப் மீட்டிங்ஸோட ஆர்கனைசராக பார்த்தோம், அப்புறம் இப்போ அங்கே பிரசங்கியாராக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். தொடர்ந்து 8 மணி நேரம் என்ன செய்கிறாரு, இந்த கூடாரங்க இல்லாத நேரத்தில் அங்கே பிரசங்கம் செய்வது என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அசன் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா இவர் ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி. ஆமாம், எல்லா வகையிலையும் ஊழியத்திற்கு ஒத்து போகக்கூடிய ஒரு நபராக சொல்கிறீங்க. ஆமாம், இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அது தீர்வை உடனே செய்திருவார், கண்டுபிடித்து அந்த இடத்துல என்ன செய்ய முடியும் அப்படின்ற எண்ணத்தை உடையவராக என்ன செய்தார் ஜோஷ்வா ஹைம்ஸ் இருந்தார். ஒரு முறை மில்லர் வந்து உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, ஹிம்ஸ் என்ன செய்யப்பட்டார், அங்கே பிரசங்கத்துக்கு தன்னை ஈடுபடுத்தி கொண்டதை என்ன செய்ய முடியும்,
பார்க்க முடியும். 1843 வல்லமையான பிரசங்கத்தை செய்யக்கூடிய ஒரு நபராகவும் ஹீம்ஸ் காணப்பட்டார். மிக்க நன்றி, ரொம்ப அற்புதமாக சொல்லிட்டு வரீங்க. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு மீண்டுமாய் இவருடைய பிரசங்கம் எப்படி இருந்தது, அதனுடைய விளைவு எப்படி இருந்தது என்று சொல்லி நாம் பார்ப்போம். நேயர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு ஜோஷுவா ஹைம்ஸ் அவங்களுடைய ஊழியத்தை குறித்து நாம் பார்ப்போம். பிரியமானவர்களே, சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு நிகழ்ச்சிக்குள்ளாக உங்களை மீண்டுமாய் நான் வரவேற்றுக் கொள்கிறேன். வில்லியம் மில்லர் அவர்கள் சுகவீனமாகிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதை தொடர்ந்து ஜோஷுவா ஹைம்ஸ் அந்த பிரசங்கம் செய்யக்கூடிய ஊழியத்தை தொடங்கினார் என்று சொல்லி சொன்னீங்க, தொடர்ந்து சொல்லுங்கள். தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது ஜோஷுவா ஹைம்ஸ் என்ன செய்கிறார் அப்படின்னா, தன்னுடைய ஊழிய பயணத்தை முடித்து கொண்டு மற்ற காரியங்களை அவர் ஈடுபடுகிறார். விசேஷமாக கடைசி நேரத்தை நெருங்கிவிட்டதுனால அங்கே வாய்ஸ் ஆஃப் எலைஜா என்ற ஒரு நாளிதழை மறுபடியும் என்ன செய்கிறார், இன்னொரு நாளிதழை அவர் வெளியிடுறதை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அதன் பிறகு அந்த நாளிதழை கிட்டத்தட்ட ஒரு 3 பெரிய தேசங்களுக்கு, நியூ இங்கிலாந்து, அயர்லாந்து, ஸ்காட்லாந்து என்று சொல்லி அநேக இடங்களுக்கு என்ன செய்கிறாரு, அந்த கடைசியான அந்த ஒரு நாளிதழை அனுப்பக்கூடியதாக நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இதற்கு தேவையான பணம் அனைத்தையுமே என்ன செய்கிறாரு, ஜபத்தோடு ஃபண்ட் ரைஸ் பண்ணக்கூடிய ஒரு திறமையும் இவருக்கு இருந்ததாக நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். கடைசியாக அந்த இறுதி நாட்களுக்குள்ளாக என்ன செய்தார்கள், அவர்கள் வந்தாங்க. அந்த அக்டோபர் 22, 1844 அங்கே என்ன நடந்துச்சு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் அந்த நாளில் எல்லாரும் என்ன செய்தாங்க, அவருடைய சொந்த இடங்களுக்கு வந்தாங்க. ஜோஷுவா ஹைம்ஸை பார்க்கும் பொழுது அன்பான தகப்பன் மில்லர் என்று சொல்லி அழைக்கக்கூடிய ஜோஷுவா ஹைம்ஸ் அந்த இடத்திற்கு வந்து என்ன செய்தார், மில்லரோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி போஸ்டன் என்ற இடத்துலேருந்து அங்கே லோ ஹாம்டன் என்று மில்லியம் இருக்கக்கூடிய இடத்துல என்ன செய்கிறாரு, அங்கே வருவதை நம்ம பார்க்க முடியும். அந்த கடைசி நாள் அவர் எல்லாரும் சேர்ந்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பொழுது அங்கே தேவன் வரவில்லை என்பதை என்ன செய்ய முடியும், நாம் பார்க்க முடியும். ஜோஷுவா ஹைம்ஸுக்கும் ஒரு பெரிய ஒரு ஏமாற்றமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஜோஷுவா ஹைம்ஸ் மற்றும் அநேகர் என்ன செய்தார்கள், அதை மிகவும் ஏமாற்றத்துடன் காணப்பட்டது. என்ன செய்ய முடியும், இந்த ஏமாற்றத்திற்கு பிறகு ஜோஷுவா ஹைம்ஸ் என்ன செய்தார் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், மற்றவர்கள் அங்கே பார்க்கும் பொழுது ஒரு சிலர் அங்கே விசுவாசத்தை விட்டு விலகி போனதை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஒரு சிலர் என்ன செய்தாங்க, ஒன்றுமே கிடையாது, இனிமேல் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு நபர்களையும் நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஜோஷுவா ஹைம்ஸ் சற்று வித்தியாசமாக இருந்தார். அவரை குறித்து நம்ம அநேகம் படித்திருக்கிறோம். அவர் என்ன செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, இந்த பத்திரிகைகள் எல்லாத்தையும் பெயர் மாற்றி சயின்ஸ் ஆஃப் த டைம்ஸ், அதற்கு வந்து அட்வென்ட் ஹெரால்டு என்ற ஒரு பெயரை வைத்து மறுபடியுமாக என்ன செய்கிறாரு, தன்னுடைய அச்சிடும் பணியை தொடங்குகிறார். அப்புறம் மிட்நைட் கிரை என்ற அந்த நாளிதழுக்கும் பெயரை மாற்றி த மார்னிங் வாட்ச் என்று சொல்லி என்ன செய்கிறாரு, அதையும் அங்கே அச்சிடுவதை நம்ம தொடங்குவதை பார்க்க முடியும். அதன் பிறகு தன்னுடைய கடைசி நாட்களிலே அநேக ஆலய கட்டிடங்களை எழுப்புவதும் இளம் வாலிபர்களுக்கு அங்கே ஊழிய பயிற்சி கொடுப்பதுமாக தன்னுடைய நேரத்தை அவர் செலவு செய்வதை நம்ம செய்ய முடியும், பார்க்க முடியும். அதாவது அந்த மாபெரும் ஏமாற்றத்துக்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்து வருவாருன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, வரலை அப்படின்னு தெரிஞ்ச பிற்பாடும் அநேகர் வந்து விலகி போயிட்டாங்க. இந்த நம்பிக்கையிலிருந்து நம்பிக்கை அற்றவர்களாக அவர்கள் போயிட்டாங்க. ஆனால் ஜோஷுவா ஹைம்ஸு அதே சத்தியத்தில் அதே நம்பிக்கையோடு ஆண்டவர் வருவார் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இன்னும் வல்லமையாக ஊழியம் செஞ்சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்குது, தொடர்ந்து சொல்லுங்கள். கடைசி நாட்களிலே அவர் தன்னுடைய நேரத்தை அனைத்தையும் ஊழியத்திற்கே செலவு செய்தார் என்று சொல்லி நமக்கு சரித்திரமானது அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். இறுதியாக 1894 ஜோஷுவா ஹைம்ஸ் பேட்டில் கிரீக் சானிட்டோரியம், நம்ம செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையுடைய முதல் ஹாஸ்பிட்டல்னு சொல்லலாம், அங்கே அவர் கேன்சர்னால் என்ன செய்திருக்கிறாரு, அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அங்கே தன்னுடைய கடைசி நாட்களில் இருக்கும் பொழுது எலன் ஒயிட் அவர்களுடைய சாட்சிகளை கேட்பதற்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. அவர் எலன் ஒயிட்டுடைய சத்தியத்தை அநேகர் கேட்டுடாவிட்டாலும், ஓய்வு நாள் சத்தியத்தை இவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும், எலன் ஒயிட்டுடைய ஊழியத்தை அவர் என்ன செய்தார், அப்ரிஷியேட் பண்ணி ஒரு லெட்டர் அங்கே எழுதுறதை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அது மாத்திரம் இல்லாமல் ஆஸ்திரேலியாவில் இருக்கும் பொழுது எலன் ஒயிட் ஒரு கடிதம் எழுதுகிறார், உங்களுடைய ஊழியம் எனக்கு மிகவும் பிடித்ததாக இருக்கிறது, உங்களுக்கான காரியங்களை நான் எதாவது செய்ய முடியும் என்று சொன்னால் ஒரு சிறு தொகையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய ஊழியத்திற்கு பயன்படுத்துங்க என்று சொல்லி என்ன செய்கிறாரு, இங்கே சொல்வதை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும்.
மிக்க நன்றி. ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இவருடைய ஊழியம், அவருடைய வாழ்க்கை, ஆண்டவருக்காக கொடுத்த அர்ப்பணிப்பு குறித்து ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. நம்ம இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சியினுடைய கருத்து நீங்கள் சொல்லுங்கள். ஜோஷுவா ஹைம்ஸ் ஒரு வலிமையான ஒரு ஊழியத்தை செய்தவராக நம்ம என்ன செய்ய முடியும், இந்த மில்லரேட்டி இயக்கத்தில் பார்க்க முடியும். கடைசியாக 1895 90 வயதில் என்ன செய்கிறாரு, அவர் இயற்கையை எய்துகிறத நம்ம என்ன செய்ய முடியும், கர்த்தருக்குள் நித்திரை அடைவதை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இறுதியாக அவருடைய மரணத்திலே அந்த ஃபியூனல் சர்வீஸ் நடத்துவாங்கள்ல, அப்போ ஒராயன் ஸ்மித் ஒரு காரியத்தை என்ன செய்கிறாரு, அங்கே ஜோஷுவா ஹைம்ஸை பற்றி அங்கே சொல்வதை நாம் பார்க்க முடியும். ஆல் த்ரூ த மூமெண்ட் ஹி வாஸ் த லீடிங் அண்ட் மோஸ்ட் அக்ரெசிவ் ஹியூமன் இன்ஸ்ட்ருமாலிட்டிஸ் புஷிங் ஆன் த காஸ் ஆஃப் பப்ளிஷிங் ப்ரீச்சிங் அண்ட் ஆர்கனைசிங் த வேரியஸ் என்டர்பிரைசஸ் கனெக்டட் வித் தட் ஒர்க். அப்படின்னா அந்த 1844 இயக்கத்தில் அனைத்து விதத்திலும் ஒரு வல்லமையான ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டவர் யார் என்று சொன்னால் இந்த ஜோஷுவா ஹைம்ஸ். எல்லா துறையிலும் நம்ம பார்த்தது போல் பப்ளிஷிங் டிபார்ட்மெண்ட்லேயும் சரி, அங்கே ஆர்கனைசிங் டிபார்ட்மெண்ட்லேயும் சரி, அங்கே ஊழியத்திலையும் சரி, எல்லாவற்றிலும் ஒரு மிக வலிமையான ஒரு ஊழியத்தை செய்தார். வில்லியம் மில்லருடைய இயக்கத்திற்கு ஒரு வலதுகரமாக இருந்தவர் இந்த ஜோஷுவா ஹைம்ஸ். இவருடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார், தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கிட்டத்தட்ட 100% என்ன செய்கிறாரு, தேவனுடைய ஊழியத்திற்காக அங்கே கொடுப்பதை பார்க்க முடியும். தன்னுடைய உடல், பொருள், ஆவி அனைத்தையும் என்ன செய்கிறாரு, ஊழியத்திற்காக செலவு செய்த ஒரு மா மனிதர் என்று தான் என்ன செய்யணும், நம்ம ஜோஷுவா ஹைம்ஸை பற்றி நம்ம சொல்ல முடியும். நாம் என்ன பாடம் கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், இந்த கடைசி நாட்களை நாம் என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோட வருகை சீக்கிரமாக இருக்கிறது. நாம் அவருடைய ஊழியத்திற்காக எவ்வளோ மணி நேரம் நாம் செலவு செய்கிறோம், என்னென்ன காரியங்களை நாம் தேவனுக்கு கொடுக்குறோம், நம்முடைய நேரத்தை கொடுக்குறோமா, நம்முடைய தாளந்துகளை கொடுக்குறோமா, நம்முடைய எண்ணங்களை கொடுக்குறோமா, நம்முடைய திட்டங்கள் தேவனுக்காக இருக்கிறதா என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், சுய பரிசோதனை நாம் செய்ய வேண்டும். அப்படி நாம் செய்யும் பொழுது ஜோஷுவா ஹைம்ஸை போல ஒரு வலிமையான ஊழியத்தை நம்மாலும் செய்ய முடியும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. மிக்க நன்றி. ஜோஷுவா ஹைம்ஸுடைய வாழ்க்கையிலிருந்து நல்ல ஒரு காரியத்தை நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க. இந்த நிகழ்ச்சியின் சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது சொல்லி கிறிஸ்துவுக்குள்ளாக நான் நம்புகிறேன். ஜோஷுவா ஹைம்ஸ் அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு மாபெரும் ஒரு பாடத்தை நாம் படித்தோம். இந்த மறக்கப்பட்ட மா மனிதரான ஜோஷுவா ஹைம்ஸ் அவர்களை மீண்டுமாய் நாங்கள் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறோம். இவரை போல நாமும் ஆண்டவருக்காக நம்மை முழுமையாக 100% ஆண்டவருக்காக நம்மை ஒப்பு கொடுத்து சரீரத்திலும் நம்முடைய செல்வாக்கு பணம் எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக செலவு செய்து அவருடைய வருகையை துரிதப்படுத்துவோம். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. இன்னொரு நிகழ்ச்சியில் இன்னொரு மா மனிதரை பார்க்கும் வரை தேவன் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஆமென்.